லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் இன்று முதல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உத்தரவில் லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 11.67% கருணைத் தொகையுடன் சேர்த்து மொத்தம் 20% ஊதியத் தொகை போனஸாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், போக்குவரத்து கழகம், நுகர்பொருள் வாணிபக் கழகம், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணைய பணியாளர்களுக்கும் 20% போனஸ் வழங்கப்பட உள்ளது. அதே சமயம் ஒதுக்கக்கூடிய உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 1.67% கருணைத் தொகையுடன் சேர்த்து மொத்தம் 10% போனஸ் தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியத்தில் பணிபுரிபவர்களுக்கும் 10% போனஸ் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பணியாளர்களுக்கு கருணைத் தொகை அன்றி 8.33% போனஸ் தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது தவிர நுகர்பொருள் வாணிபக் கழக தற்காலிக பணியாளர்களுக்கு 3,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும். முதலமைச்சரின் போனஸ் அறிவிப்பின் மூலம் அரசு ஊழியர்கள் குறைந்தபட்சமாக 8,400 ரூபாயும் அதிகபட்சமாக 16,800 ரூபாயும் போனஸாக பெறுவர். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் இன்று முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.